அக்கறையே இன்றைய கால பொழுதுல வந்து துவங்கிட்டு இருக்கு. இந்த தலைமுடியை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுமா, அப்படியே வைக்கணும்னா என்ன மாதிரியான அக்கறைகள் எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிறு வயதில் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்தே அந்த காலத்தில் வந்து தினசரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தினசரி தலைக்கு வந்து தலைக்கு குளிப்பது, சில தினசரி தலைக்கு எண்ணெய் வைத்து கொள்வதுங்கிறது நம்ம ஊரில் இருந்த ஒரு பண்பாட்டு விஷயம். எல்லாரும் தலைக்கு குளிச்சுட்டு வருவாங்க, வந்தவுடனே தலையை தோட்டிட்டு எண்ணெய் வச்சுப்பாங்க. பெண் குழந்தை நல்ல நீண்ட கூந்தல் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வந்து அந்த தினம் தலைக்கு குளிக்கிறத குறைச்சிக்கிட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தலைக்கு குளிச்சிக்கிட்டு அது சமயத்தில் நல்லா தலைக்கு எண்ணெய் வைத்து கொள்வதுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருவாங்க. இதுதான் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, தலைக்கு குளித்தல் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. எல்லாரும் வந்து என்னென்னா தலைக்கு குளித்தா முடி கூட்டிடுதுன்னு சில பேர் குளிக்கிறதில்ல, சில பேர் தலைக்கு குளித்தா எனக்கு சைனஸ் வந்துடுது, மூக்கடைப்பு இருக்குது, தும்மல் வருது, தினம்லாம் தலை குளிக்க முடியாதுன்னு சொல்கிறது, சில பேர் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் தலை குளிக்கிறதில்ல, அப்படி தலையை காய வைக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் சில பேர் தலைக்கு குளித்தா அது ஷாம்பு போட்டு குளித்தாதான் தலைக்கு குளிக்கிறது, தலை வந்து நல்லா புல புலன்னு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் காற்றில் பறக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி குளிக்கிறதுக்கு நான் வந்து நிறைய ஷாம்பு போடணும், கண்டிஷனர் போடணும், அப்படிலாம் செஞ்சு குளிக்கிறது மட்டும்தான் நான் தலைக்கு குளிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் மாறிட்டாங்க. அது தவிர தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுங்கிறத வந்து ஒரு சிறு வயதில் ஒரு தவறான ஒரு பார்வையே இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு. தலையில் எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறோம், தலைக்கு எண்ணெய் வந்து எந்த விதத்தில் நமக்கு பயன்பட போகுது, அந்த காலத்தில் ஏதோ தெரியாமல் வச்சுருந்தாங்கன்னா இப்போவும் ஏன் வைக்கணும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு நிறைய பெருகிட்டாங்க. அப்புறம் தலைமுடி அப்படின்னா அது வந்து தலையில் படிந்து வாரி இருக்கணுங்கிறது கிடையாது, தலையில் வந்து நல்லா புசு புசுன்னு காற்றில் பறக்கிற மாதிரி இருக்கிறது தான் தலைமுடியுடைய அழகாக மாறிவிட்டது. முன்னைக்கு நம்ம ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடினா தலைமுடி அப்படின்னா நல்ல படியை வாரி செய்விருப்பாங்க, பெண் குழந்தையாக இருந்தால் கூட நல்ல படியை வாரி சடை போடுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கு இரண்டுமே, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ரெண்டு பேருமே தலையில் எண்ணெய் வைக்கிறதுங்கிறது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தலைக்கு குளிக்கிறதும் சரி எண்ணெய் வைப்பதும் சரி வெறும் முடியை பாதுகாக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக தலையில் தலைக்கு குளிக்க சொன்னது உடலினுடைய பித்தத்தை குறைப்பதற்காக. இரவில் பொதுவாக பிரபஞ்சம் எல்லாம் குளிர்ந்திருக்கும் போது உடல் வந்து சூடாக இருக்கும், இரவெல்லாம் உடல் சூடாக இருந்து திரும்ப காலை பொழுதில் மீண்டும் ஒரு குளிர்ப்பிக்கக்கூடிய நிலைக்கு மாறுவதற்கு டியூன் பண்ணுறதுக்கு தான் காலையில் தலைக்கு குளித்தோம். அதுக்கப்புறம் காலையில் தலைக்கு குளித்ததுக்கப்புறம் நிறைய வெயிலில் வேலை பார்க்க போகும்பொழுதும் நிறைய வெளியே போகும்பொழுது உடல் வந்து வெகுவாக சூடாயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதும் ஒரு பழக்கம் இருந்தது. வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது தலைக்கு மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது உடலை டியூன் பண்ணக்கூடிய, உடலை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம உடம்பை வந்து டியூன் பண்ணிக்கிற ஒரு மெக்கானிசம் தான் எண்ணெய் குளியல்ங்கிறது. இந்த ரெண்டு புரிதலும் அறவே அற்றுப்போனதில் தான் பக்க விளைவாக வந்திருக்க விஷயம் முடி கொட்டுறது. நிறைய பேர் நினைக்கிறது முடி கொட்டுறதுங்கிறது வெறும் தலைமுடி பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்களுடைய முடி நிறைய கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய உடலினுடைய பித்தம் சரியாக இல்லை, சீராக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த பித்தத்தை தான் சரி பண்ணணுமே ஒழிய தலைமுடிக்கு நான் வந்து எங்கேயோ ஒரு அடர்ந்த காட்டிலிருந்து எண்ணெய் வாங்கி தலைக்கு தேய்க்கிறேங்கிறது மட்டும் இருக்கிறது எந்த விதத்திலும் சரியான ஒரு தேர்வாக இருக்காது. நம்ம தலையில் எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது உடலுக்கு வந்து குளிர்ப்பிச்சு உடலின் பித்தத்தை நல்லா சீராக்கினா தான் அது வந்து தலைமுடியை இயல்பாக வர வைக்கும். வெறுமனை நம்ம வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்த்து வந்து அதில் வந்து எவ்வளோ ஒரு விலை உயர்ந்த எண்ணெயாக இருந்தாலும் முடியை மட்டும் வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. உடலில் அந்த பித்தம் குறையணும், உடலில் வந்து குளிர்ப்படையணும், அதன் இயல்பாக முடி வளரும்போது தான் அது சரியாக இருக்கும். அதே மாதிரி தான் முடி கொட்டுதலை நிறுத்துறதும், முடி கொட்டுதலை நிறுத்தணும்னாலும் உடலினுடைய பித்தம் சீராக இருக்கணும். இந்த உடலினுடைய பித்தம் சீராக இல்லாமல் நம்ம முடி கொட்டுதலை வந்து நம்ம சரியாக்கவும் முடியாது. சரி, இப்போ எப்படி இதை சீராக்குவது, எந்த மாதிரி செய்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக இதனுடைய துவக்க புள்ளியும் உணவு தான். உணவில் அக்கறை இல்லாமல் நம்ம எவ்வளவு விஷயங்கள் செய்தாலும் சரியாக வராது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல முடி நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம சில கீரைகள் தினசரி உணவில் இருக்கணும். கீரைகள் ரெகுலராக சாப்பிட்றது, பழங்கள் ரெகுலராக சாப்பிட்றது, நல்ல
மோர் குடிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நியூட்ரிஷனல் ரீசன் வந்து இரும்பு சத்தும் சில வகை புரதச்சத்தும் குறையிறதுனால தான் அப்படின்னு இன்றைக்கி பல தலைமுடியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறது உணவின் மூலமாக. தினசரி ஏதாவது ஒரு கீரை இருக்கணும், அரைக்கீரை இருக்கலாம், சிறுகீரை இருக்கலாம், முழக்கீரை இருக்கலாம், தண்டுக்கீரை இருக்கலாம், ஏதாவது ஒரு கீரை கொஞ்சம் பாசிப்பருப்போடு சேர்த்து சமைத்து சாப்பிட்டோம்னா கீரையிலேருந்து இரும்பு சத்தும் மற்ற கனிமச்சத்தும் கிடைக்கும், அந்த பாசிப்பருப்புலேருந்து புரதமும் கிடைக்கும். கூட நல்லா பழங்களும் மோர் எடுத்தோம்னா நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் கிடைக்கும். மைனர் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய கனிமங்களும் அந்த பழத்திலேருந்து கிடைக்கும். ப்ரோபயோட்டிக்காக உடலுக்கு லாக்டோபசிலஸும் கொடுத்து உடலை வந்து நல்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வந்து மோர். அந்த மோரையும் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அதுவும் நமக்கு வந்து அந்த நல்ல முடி வளர்ச்சிக்கு உள்ளுக்குள்ளே உதவியாக இருக்கும். குறிப்பாக சில கீரைகள் கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இந்த ரெண்டுமே வந்து நல்ல தலைமுடி வளர்வதற்கு நல்ல பயனுள்ள பல கனிமங்கள் இருக்குது. கரிசலாங்கண்ணி கீரை பித்தத்தை குறைக்கும், நல்ல உடலுக்கு வந்து சில இரும்பு சத்து முதலான கனிமங்களை கொடுக்கும், கூடுதலாக தலைமுடியை நல்ல வளர்ச்சி வைப்பதற்குன்னே சில சத்துக்கள் கரிசலாங்கண்ணி கீரையில் இருக்குது. முடி வளர்ச்சி தைலங்களில் பெரும்பாலான தைலங்களில் சேர்க்கக்கூடிய கீரை வந்து கரிசலாங்கண்ணி கீரை. அதை வந்து நம்ம உணவில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஈரல் வலுப்பெறும், பித்தம் நல்லா குறையும், இரும்பு சத்தும் நிறைய கூடும். அதுக்கப்புறம் பழங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய உலர்ந்த அத்திப்பழம், காஞ்ச திராட்சை, மாதுளம்பழம், சிவப்பு கொய்யாப்பழம், இந்த பழங்களை ஏதாவது ஒன்று தினசரி இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவும் நமக்கு வந்து நிறைய அந்த கனிமங்களை கொடுத்து புரதங்கள் நல்லா முடி வளர்வதற்கான புரதங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இதோடு சேர்த்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் முடிந்த வரைக்கும் ஆண்களாக இருந்தானா தினசரி தலைமுடி குறைவாக இருக்கும்போது தினசரி குளிக்கலாம். பெண்களாக இருக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அலுவலகத்துக்கு வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையில் தினமும் தலைக்கு குளித்து காய வைக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தலைக்கு குளித்து கொள்ளணும். வாரத்துக்கு ரெண்டு நாளாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். தினமும் சில மணி நேரங்களாவது தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வைக்கிற ஒரு பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரணும். அதோடு சேர்ந்து நல்ல கரிசலாங்கண்ணி, முடக்கரத்தான், முசுமுசுக்கை, போடுதலை, பொன்னாங்கண்ணி, கீழாநெல்லி இதெல்லாம் போட்டு காய்ச்சிய தேங்காய் எண்ணெயை வீட்டிலையே தயாரித்து அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வர்ற பழக்கத்தை வச்சுக்கொள்ளலாம். உணவில் நல்ல இரும்பு சத்து நிறைய உள்ள கேழ்வரகு, கம்பு நிறைய எடுத்துக்கொள்ளலாம். இதோட சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்வியலில் சில மாற்றங்களை கரெக்டாக கடைபிடிக்கணும். இரவு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கும் போதும் பித்தம் நிறையா கூடும். அப்போ இரவில் நிறைய பணிபுரியறவங்க, இரவில் நிறைய முழிச்சிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கவங்க நிச்சயமாக அதற்கு ஏற்றாற்போல் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறது, இரவில் பணிபுரியும் போதும் எண்ணெய் வச்சுக்கணும், பகலில் நல்லா தூங்குறது அதற்கு ஏற்றாற்போல் தூங்குறதும் பண்ணணும். ஏன்னா பொதுவாக பகல் தூக்கத்தில் பித்தம் அதிகரிக்கும்னு இருந்தால் கூட தினம் நம்ம இரவில் தான் பணிபுரியணும்னு கட்டாயத்தில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அதை ஒரு காம்பன்சேட்டிவாக வச்சுக்கலாம். மற்றவர்கள் கண்டிப்பாக இரவு தூக்கத்தை வந்து தவிர்க்கக்கூடாது. இது தவிர மன உளைச்சல், மனப்பதட்டம், ஒரு பரபரப்பு இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஹேர் ஃபாலிங் இருக்கும். அப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளும் வாழ்வியலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து நம்ம முதலே நிறைய தடவை சொல்லியிருக்க மாதிரி உணவில் வந்து நிறைய பழங்கள் எடுத்துக்கிறது, மாதுளை பழம் குறிப்பாக எடுத்துக்கிறது, அதுவும் வந்து இந்த மனப்பதட்டத்தை நல்லா குறைக்கும். முடிஞ்சால் கூடவே சேர்ந்து நல்லா தியான பயிற்சி செய்கிறது, நிறைய மூச்சு பயிற்சிகள் செய்கிறது, அதன் மூலமாகவும் பரபரப்பான ஒரு மனதை வந்து நிலைநிறுத்திக்கிற ஒரு தன்மையும் இதில் கொண்டு வரணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் நிறைய முடி கொட்டுதலை நிறுத்த முடியும். நம்ம விலை கூடின எண்ணெய்கள் எந்த எண்ணெய் வாங்கி தேய்ச்சாலும் சரி, உணவில் இதே மாதிரி கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கொள்ளணும். கருவேப்பிலையை வந்து துவையலாக அரைச்சி சாப்பிடலாம், இல்லை கருவேப்பிலையும் வெந்தயமும் சரியான அளவுக்கு எடுத்துக்கிட்டு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா வெந்தயத்தில் பொதுவாகவே முடி நல்லா வளர்ச்சியாகிறதுக்கு உதவியாகிற சில பொருட்கள் இருக்குது. பெண்களுக்கு குறிப்பாக முடி கொட்டுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்ந்த ஒரு பொடியை எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்ல தலைமுடி வளர்வதற்கு மிக உதவியாக இருக்கும். இது தவிர தினசரி கீரைகளும் பழங்களும் சேர்த்தால் மட்டும்தான் முடி கொட்டுதலை குறைக்க முடியும். இதோடு சேர்த்து தண்ணீர் குடிக்கும்போது கூட பித்தத்தை குறைப்பதற்குன்னு நல்லா சீரக தண்ணீர் குடிக்கணும். சீரகத்தை வறுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த தண்ணீர் தங்க நிறத்தில் ஆறினதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து நம்ம சீரக தண்ணீராக நம்ம குடிக்கலாம். இந்த சீரக தண்ணீர் குடிச்சிட்டு வரும் பொழுதும் பித்தம் நல்லா குறையும். அதே மாதிரி இரவு தூக்கத்தையும் தவிர்க்கக்கூடாது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்தால்தான்
முடி வளர்ச்சி நல்லா இயல்பாகவே வரும். அதையும் தாண்டி நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய மூதாதையருக்கு கொஞ்சம் இளவழுக்கை முன்னாலேயே இருந்தால் அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கெடுவதும் தவறான ஒரு விஷயம்தான். 45 வயதுகளுக்கு அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்ததுக்கப்புறம் முடி வளர்வதற்கான வாய்ப்பு குறையும். அப்பவும் போட்டு ரொம்ப நம்ம நிறைய மருந்துகளுக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதும் நல்லது தான். சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவமும் வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னா சில பேர் சில உளவியல் சிக்கல் அளவுக்கு இதை கொண்டு போயிடுறாங்க. எனக்கு முடி கொட்டுது, அதை பற்றியே சிந்தனை, அதை பற்றியே பேசுறது, அதுக்காகவே அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுன்னு ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை தவறவிடக்கூடிய இளைஞர்களும் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. ஸோ அப்படியும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவை சரியாக தேர்ந்தெடுத்து சரியான வாழ்வியலையும் சேர்த்து வைத்தால் இந்த தலைமுடி பிரச்சனை பெரிதாக இருக்காது.